இந்திய மக்கள் பன்னெடுங்காலமாக ஒரே குடும்பம் போன்று ஒற்றுமை உணர்வுடன் வாழ்ந்து வருவதாக ஆளுநர் ஆர் என் ரவி கூறியுள்ளார் வாரணாசியில் நடைபெறும் இரண்டாவது காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் அன்னபூர்ணா தேவி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினர் அப்போது விழாக்குழு சார்பில் இருவருக்கும் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் ரவி பண்டை காலத்தில் பல்வேறு அரசர்கள் ஆட்சி செய்தாலும் மொழி இன பாகுபாடுகளை கடந்து ஒற்றுமை உணர்வுடன் வாழ்ந்ததாக குறிப்பிட்டார் நண்பர்களே இந்த விழா காசி தமிழ் சங்கமம் விழா பெருவிழா பாரதத்தின் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின் ஒற்றுமையின் கொண்டாட்டமாகும் பல ஆயிரம் ஆண்டுகளாக பாரத் மக்கள் ஒரு குடும்ப போலே வாழ்ந்தனர் கலந்த காலத்தில் பல அரசர்கள் இருந்தனர் ஆனாலும் பாரத் மக்கள் பாரதிய சமூகம் ஒரு குடும்பமாக இருந்தது இதனிடையே தமிழ்நாட்டிலிருந்து தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிக்கு சென்றுள்ள கலாச்சார குழுவினர் காசியின் கங்கை நதிக்கரையில் உள்ள அனுமன் படித்துறைக்கு சென்று அன்னை தேவியை வழிபாட்டனர் அங்கிருந்த ஆச்சாரியார்கள் கங்கையில் உள்ள பல்வேறு படித்துறைகளின் சிறப்புகள் குறித்து தமிழக குழுவினருக்கு எடுத்துக் கூறினா் இந்நிலையில் சிறப்பு ரயில் மூலம் சென்று காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழகத்தை சேர்ந்தவர்கள் நேற்று தமிழகம் திரும்பினர் சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் வந்தடைந்த அவர்கள் இந்த சங்கமம் நிகழ்ச்சி நாட்டின் வேற்றுமையில் ஒற்றுமை தத்துவத்தையும் நல்லிணக்கத்தையும் எடுத்துரைப்பதாக கூறினர் ஆரம்ப எல்லாருக்கும் சிவப்பு கம்பளம் விரித்த ஒரு சிறப்பான வரவேற்பு என்பது வழங்கப்பட்டது ரயிலில் கூட சிறப்பான ஒரு உணவு என்பது வழங்கப்பட்டது பெனாரஸ்ல எல்லாரும் இறங்கணும் வந்து நல்ல ஒரு சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது காசி தமிழ் சுற்றுலா நான் நான் வந்து வந்து முதல் மூலயம் என்ன வார்த்தைகளே இல்ல சொல்றதுக்கு அவ்வளவு அற்புதமா செயல்பட்டுனாங்க மியூசியம் அப்புறம் அயோத்தி திருவேணி சங்கமம் அனைத்தும் வந்து பாதுகாப்போட ஒரு ட்ரிப் வந்து இன்னும் வாழ்க்கையில கிடைக்குமா அப்படிங்கறது வந்து நாங்க வந்து நினைச்சு பார்க்க முடியாத ஒன்று கரு குழு வந்து ஆசிரியர் குழுவை சேர்ந்த பலருமே பலவிதமான கருத்துக்களை பதிவு செஞ்சாங்க அண்ணா யுனிவர்சிட்டியை சேர்ந்த வைஸ் சான்சலர் வேல்ராஜ் அவர்கள் வந்து அதுல பங்கேற்று எங்களுடைய கருத்துக்களை வந்து அரசாங்கத்துக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக எடுத்துக்கொண்டார்